Hi friends, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா சாங் பாடிட்டு உள்ள போலாம். முகத்திரைக்குள்ளே நின்று கண்ணாமூச்சி ஆடினாய், பொய்யால் ஒரு மாலை கட்டி பூசை செய்து சூடினாய், நிழல்களின் உள்ளே உள்ள நிஜங்களை தேடினேன், நீயாய் அதை சொல்வாய் என்று நித்தமும் நான் வாடினேன். சொல்ல நினைத்தேனே ஆனால் வார்த்தை இல்லை, உன்னை விட்டால் யாரும் எந்த சொந்தமில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி வீட்டு ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் கிளேஸ் கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி கேக் பண்ணி வச்சிட்டேன். இந்த கேக்கில் வந்து பிளாக் கரண்ட் வந்து எசன்ஸ் ஊற்றி கிரேப் ஒயிலட் வந்து கலர் ட்ரா பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது இதை த்ரீ லேயராக கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துடலாம், ஏன்னா இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், இதை எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் த்ரீ லேயராக கேக் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து கேக் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் பண்ணலாம். வாங்க, இப்போது நான் ஃபஸ்ட் லேயர் வச்சுருக்கேன், க்ரீம் உள்ள அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே. அப்போ தான் நமக்கு கேக் பண்ணும்போது கீழே விழாமல் இருக்கும். வச்சுட்டேன், இங்கே பாருங்க, இது வந்து சுகர் சிரப்பில் கொஞ்சம் பிளாக் கரண்ட் க்ரஷ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் பிளாக் கரண்ட். இப்போது இதை இது மேலே ஊற்றிக்கலாம். நல்லா ஈவனாக ஊற்றிட்டு வாங்க, அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ஜூஸியாக கிடைக்கும். இப்போது க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அப்ளை பண்ணுங்கள். இப்போது க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த க்ரஷ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது நெக்ஸ்ட் லேயர் வச்சிடலாம். திருப்பி அதே மாதிரி சுகர் சிரப்பை இந்த மாதிரி ஊற்றிட்டு வாங்க. இதே மாதிரி த்ரீ லேயரை இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து க்ரீம் ஃப்ரோஸ்டிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது வந்து ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெக்கரேட் பண்ணலாம் கேக் கிளேஸ் போட்டு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது, இப்போ அது செட் ஆகிறதுக்குள்ள நம்ம அதுக்குண்டான டெக்கரேட்டிங்க்கு கிளேஸ் ரெடி பண்ணிப்போம். இதான் கிளேஸு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு ஒரு நல்ல கோட்டிங் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேப் ஒயிலெட்டு, இதுதான் இந்த இதில் நான் ட்ராப் பண்ண போகிறேன். ஒரு ட்ராப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். எடுத்து வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு பைப்பிங் பேக்கில் நம்மளா ஊற்றி ரெடி பண்ணி வச்சுப்போம். அப்புறம் நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன், இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம கிளேஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அது டெக்கரேட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டே வாங்க.
பாருங்க. இப்போ இதே மாதிரி ஃபுல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி இப்ப பண்ணிட்டே வாங்க. இப்போ ஒரு பேலட் நைஃப் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டே வாங்க. இதுக்கப்புறம் நம்ம விப்பிங் க்ரீம் வந்து வைலட் போட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன், அது வந்து அவுட்டிங்கில் கொடுப்போம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் பைப்பிங் பேக்கில் க்ரீம் போட்டு விப்பிங் க்ரீம் போட்டு இந்த அவுட்டில் வந்து நான் கிரேப் வைலட் போட்டிருக்கேன். இது 1 mL நாசல். இப்போ இதை வந்து நம்ம என்ன கீழே முதல்ல வச்சுட்டே வருவோம். இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டே வாங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி அழகாக நீட்டாக வச்சுட்டு வாங்க. இங்கே பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இந்த மாதிரி வைக்க போகிறோம். இந்த மாதிரி இங்கே 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 பாருங்க, நான் ஒயிட் சாக்லேட்டில் வயலட் கலர் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஆர்ச்சின் ஷேப்பில். இப்போ இதை தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டே வாங்க. பாருங்க, ஒரு அழகான ஷேப் கிடச்சிச்சு. அதே மாதிரி நடுவில் ஒயிட் கலர் வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பிளாக் கரண்ட் கேக் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். டெக்கரேட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.